ஹை நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைலில் 4v4 டீம் அப் அப்படின்ற புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ரெட் டிராகன் செட் பெர்மனெண்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, கிளாசிக்கோட ஸ்கிராப் கூப்பன், சில்வர் ஃபேக்மெண்ட் அண்ட் சப்ளை ஸ்கிராப் கூப்பன், இன்னும் ஏகப்பட்ட ரிவார்ட் இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரிவார்ட்ஸ்லாம் எப்படி கிடைக்கும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்துருக்கோம், பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெக்கமெண்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா 4v4 டீம் அப் அப்படின்னு ஒரு புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட் நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இதுக்காக ஏதாவது ஒரு விபிஎன் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்துட்டு பாண்டா விபிஎனில் சிங்கப்பூர் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாண்டா விபிஎன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆட் பார்த்தா எந்த சர்வர் வேணாலும் உங்களுக்கு பாண்டா விபிஎனில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் பாண்டா விபிஎன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து பாண்டா விபிஎன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு 4v4 டீம் அப் ஈவெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணதும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கோவை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகாது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசால் டீம் அண்ட் ஸ்னைப்பர் டீம் இப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜில் கொண்டு போகும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்னைப்பர் டீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரீசன் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போகுது. இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக இப்போ நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளாடி வரும்போதே உங்கள்கிட்ட வந்துட்டு ஸ்னைப்பர் டீம் இல்லை வந்துட்டு அசால் டீம் இதில் ரெண்டு டீமில் வந்துட்டு ஒரு டீமை வந்துட்டு உங்கள்கிட்ட செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ண ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸில் நீங்கள் 40 பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக் கிரியேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் ரிவார்டு பெர்மனன்ட் ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாஸ்தி பனானா அப்படின்ற ஒரு செட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 ஆக்டிவிட்டி பாயிண்ட் டெய்லி கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரியேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரியேட்டில் என்ன ரிவார்டு இருக்குது அப்படின்னு வந்து எனக்கே தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு பாப்புலாரிட்டி பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரிவார்டாக இருக்கலாம். ஸோ அந்த கிரியேட்டில் என்ன ரிவார்டு இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சதும் கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன், இல்லை வந்துட்டு டிஸ்கார்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி இந்த ஆக்டிவிட்டி பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஈவெண்ட் முடிகிறது வரைக்கும். லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆக்டிவிட்டி பாயிண்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி எந்த டீம் உங்களுக்கு வின் பண்ணுதோ அந்த டீமுக்கு மட்டும் அந்த டீமில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த லாகின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெட் ட்ராகன் ஃபைட்டர் செட் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்துட்டு அந்த லாகின் ஈவெண்ட் மூலமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, இனிமேல் வந்துட்டு எப்படி ஆக்டிவிட்டி பாயிண்ட் நீங்கள் டெய்லி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது டெய்லி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 AG கரன்சி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாசிக் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 ஆக்டிவிட்டி பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 கிளாசிக் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 ஆக்டிவிட்டி பாயிண்ட் அண்ட் 3 கிளாசிக் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 ஆக்டிவிட்டி பாயிண்ட், 4 கிளாசிக் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 ஆக்டிவிட்டி பாயிண்ட் அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கிளாசிக் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 20 ஆக்டிவிட்டி பாயிண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 கிளாசிக் மேட்ச் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் 20 ஆக்டிவிட்டி பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பாயிண்ட் வந்துட்டு எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த டீமுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசால் டீம் ஆக்சுவலாக வந்துட்டு நான் தெரியாமல் வந்துட்டு அசால் டீம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஸ்னைப்பர் டீமே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்னைப்பர் டீமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எப்படியும் வந்து கடைசியாக ஒரு வேளை இந்த ஸ்னைப்பர் டீம் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்னைப்பர் டீமே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து டெய்லி கலெக்ட் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அசால் டீம் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த அசால் டீமுக்கு வந்து போய்டும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கும். இல்லை வந்துட்டு நீங்கள் இந்த ஒவ்வொரு நாள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற மிஷின். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எந்த டீமுக்கு வந்துட்டு உங்களுக்கு அதிகமான அந்த பாயிண்ட் இருக்குதோ அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டீமுக்கு வந்து உங்களோட ஆக்டிவிட்டி பாயிண்ட் வந்து கொடுக்கலாம். இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது எந்த டீமுக்கு அதிகமான ஆக்டிவிட்டி பாயிண்ட் இருக்கோ, இப்போது எந்த டீம் வந்துட்டு வின் பண்ணுதோ அந்த டீமில் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு லாகின் ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த லாகின் ஈவெண்ட்டில் உங்களுக்கு ரெட் ட்ராகன் அப்படின்னு அந்த பெர்மனெண்ட் அவுட்ஃபிட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த ஈவெண்ட்டில். நெக்ஸ்ட் அந்த மிஷின்ஸில் இருந்த எல்லா ஆக்டிவிட்டி பாயிண்ட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40 ஆக்டிவிட்டி பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் பாக்ஸில் வந்து சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரியேட்டுக்குள்ளாடி வந்துட்டு நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்வென்டரியில் போயிட்டு ஸோ அந்த ஓகே இந்த இருக்குது. ஸோ இந்த கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு லெஜெண்ட்ரி ஜாஃபி பனானா அப்படின்ற ஒரு செட் லெஜெண்ட்ரி செட் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது ரேண்டம் தான், உங்களோட லக்கை பொறுத்து தான் அது உங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஃபி பனானா அப்படின்ற ஒரு ஹெட் கியர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதை தவிர கீழே கிளாசிக்கோட கூப்பன் அண்டு கிளாசிக்கோட ஸ்க்ராப்பு அண்டு சில்வர் அண்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரேர் தான் இது பெர்மனெண்ட்டாக வந்து கிடைக்கிறதுக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவென் இப்போ வந்து கிட்டத்தட்ட 12 days வந்து போதில்ல, எப்படியும் வந்து உங்களுக்கு 12 creates வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட லக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து பெர்மனெண்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பன் வந்து இந்த ஈவென்ட் ஒரு நல்ல ஈவெண்ட் தான். மக்ஸ்டாக எந்தெந்த சர்வருக்கு இந்த ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு இன்னும் கிளியராக தெரியல. நான் வந்துட்டு எஜிப்ட் சர்வரில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இருக்கிற சர்வரில் இந்த ஈவெண்ட் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் கொடுத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.